தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். துபாய் நகரம், அபுதுபாய். இப்போ இந்த நகரில் வந்து இரண்டு நகரங்கள் உலகத்தில் பிரசிக்கப்பட்டது. அதில் ஒரு நகரம் தான் இந்த துபாய் நகரம். மேற்கு உலக நாடுகள் வந்து கிழக்காசிய நாடுகளுக்கு, ஆஸ்திரேலியா கண்டத்துக்கு இந்த மாதிரி பயணம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக துபாய் வந்து இறங்கிட்டு தான் மாறிக்கிறணும். இப்போது மிகப்பெரிய ஒரு தொடர்புகளில் இருக்கக்கூடிய நகரம். அப்போ அதுபோல் அந்த நகரில் வேலை வாய்ப்புகள் என்பதும் அதிகம். அந்த நகரில் வந்து நிறைய தமிழர்கள், இப்போ கேரளா மக்கள் இருக்காங்க, நிறைய தமிழர்களை வந்து அங்கே துபாய் நகரத்தில், துபாய் நகரம் சார்ந்த நாட்டில் பணிபுரிகிறாங்க. அப்போ அந்த பகுதியில் கூடிய மக்கள் வாஸ்து சார்ந்த ஆலோசனை வந்து அவங்க பூர்வீக இடங்களான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடங்களில் வாஸ்து மாற்றங்களை செய்யும் பொழுதும், வாஸ்துப்படி இல்லத்தை அமைக்கும் போதும் அவருடைய வாழ்க்கை வந்து மேம்படக்கூடிய செயலாக இருக்கும். இப்போ நாம் எங்கேயோ இருக்கிறோம், நம்ம வீடு இங்கே பேசுமோன்னா நிச்சயமாக பேசுவோம். இது கேஆர் தியரி போல தான். கண்டிப்பாக நம்ம வீடுகள் என்பது வாஸ்து விதிகளுக்கு உட்பட்டு இருக்கும்போது, அந்த வெப்பமான தேசத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் குளிரூட்டப்பட்ட பில்டிங்கில் இருப்பாங்க. நம்ம மட்டும் வெளிப்பகுதிகளில் வெப்பமூட்டிய பகுதிகளில் பயணம் செஞ்சிட்ருப்போம், வெப்ப பகுதிகளில் வேலை செஞ்சிட்ருப்போம். இந்த நிலை உங்களுக்கும் மாற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய இல்லம் வாஸ்துப்படி இருந்தால் மட்டுமே அது நடக்கும்.